பிட்லைன் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பேட்ச் சிஎன்டபிள்யூ டெக்னீசியன் அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது இங்கு அசம்பிள் ஆகியிருப்பது எதற்கென்றால், சமீப காலமாக எல்ஹெச்பி கோச்சில் WRLRRM கார்மனில் ஹேண்ட் பிரேக் எக்யூப்மெண்ட்டில் வரும் சில குறைபாடுகளை என்னவென்று தெரிந்து கொண்டு அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். நன்றாக கவனமாக விருப்பத்துடன் தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஹேண்ட் பிரேக் எக்யூப்மெண்ட். இந்த அவுட்டர் கவரை பிரித்தவுடன் நாம் பார்ப்பது இந்த பெபல் கேர் அசம்பிளி. இதில் ரெண்டு பெபல் கேர் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒரு பெபல் கேர் ஹேண்ட் பிரேக் வீலுடன் பொருத்தப்பட்டுள்ளது, மற்றொன்று த்ரெட்டட் ஸ்க்ரூ ராட் உடன் பொருத்தப்பட்டுள்ளது. ஹேண்ட் பிரேக் வீலை நாம் சுற்றும் பொழுது இந்த கியர் ஷாஃப்ட் கீ மிஸ் ஆகி இருந்தாலோ அல்லது உடைந்து போயிருந்தாலோ எந்த வேலையும் இந்த பெவல் கியர் செய்ய இயலாது. எனவே இந்த ஷாஃப்ட் கீ சரியாக உள்ளதா என்று கவனிக்க வேண்டும். தற்போது ஹேண்ட் பிரேக் அப்ளிகேஷன் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை காணலாம். இந்த ஹேண்ட் பிரேக் வீலை கிளாக் வைஸ் பக்கமாக சுற்றும்போது அந்த த்ரெட்டட் ஸ்க்ரூ ராடுடன் இணைக்கப்பட்ட ஸ்லைடிங் பிளாக் மேல் நோக்கி, அதாவது அப்வர்ட் மூமெண்ட் நகர்ந்து, அதனுடன் சேர்ந்த ஒன் செட் ஆஃப் ஃப்ளெக்சி பால் கேபிள், அதாவது இரண்டு கேபிள், பாடியிலிருந்து போகி நோக்கி கீழே செல்கிறது. இந்த இரண்டு கேபிளின் நீளம் 2197 mm. அனதர் செட் ஆஃப் ஃப்ளெக்சிபால் கேபிள் போகியிலிருந்து பிரேக் சிலிண்டர் ஃபோர்காமுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த இரண்டு ஃப்ளெக்சிபால் கேபிளின் நீளம் 4024 mm, மற்றொன்றின் நீளம் 2333 mm. ஏனென்றால் இந்த இரண்டு கேபிளும் எதிரெதிர் வீலில் உள்ள ஃபோர்காமிலுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இந்த நீளத்தின் வித்தியாசம் ஒன்று கொண்டு மாறுபடுகிறது. நாம் ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணும்போது போகி டு பிரேக் சிலிண்டர் கேபிள் பிரேக் சிலிண்டர் ஃபோர்காமை உள்பக்கமாக இழுக்கிறது. இந்த விசையானது, அதாவது இந்த புல்லிங் ஃபோர்ஸ், பிரேக் சிலிண்டரின் பிஸ்டன் ராடை வெளியே தள்ளி பிரேக் பேடை பிரேக் டிஸ்குடன் மிகவும் இறுக்கமாக டைட் செய்கிறது. தற்போது பிரேக் பேடை ஆட்டி பார்த்தால் ஆடாமல் இறுக்கமாக இருக்கும். இதுவே ஹேண்ட் பிரேக் அப்ளிகேஷன் எனப்படும். இந்த ஹேண்ட் பிரேக் அப்ளிகேஷன் ஆனது கார்ட் ரூமுக்கு கீழே உள்ள போகியில் டயகனலி ஆப்போசிட் வீலில் ஏற்படுத்தப்படுகிறது. எனவே நாம் இதுவரை தெரிந்து கொண்டது என்னவென்றால், ஃப்ளெக்சிபால் கேபிள் தான் இந்த பிரேக் அப்ளிகேஷனை டயகனலி ஆப்போசிட் வீலில் ஏற்படுத்துகிறது. ஏர் ப்ரெஷர் ஒன்லி ஃபார் பிரேக் இண்டிகேஷன் அண்ட் நாட் ஃபார் பிரேக் அப்ளிகேஷன். அதாவது ஹேண்ட் பிரேக் பிடித்தவுடன் ஹேண்ட் பிரேக் இண்டிகேட்டர் பச்சையிலிருந்து சிகப்பாக நிறம் மாறுவதற்காகத்தான் 6 liters அடிஷ்னல் சிஆர் டேங்க் ஏர் ப்ரெஷர் உதவுகிறது. இந்த அடிஷ்னல் சிஆர் ஏர் டேங்க் கண்ட்ரோல் பேனலில் பொருத்தப்பட்டுள்ளது. அதை நாம் கண்ட்ரோல் பேனலில் பார்த்து கொள்ளலாம். தற்போது நாம் ஹேண்ட் பிரேக் எவ்வாறு ரிலீஸ் ஆகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் செய்வதற்கு ஹேண்ட் பிரேக் வீலை ஆன்டி கிளாக் வைஸ் ஆக சுற்ற வேண்டும். அப்படி சுற்றும்போது ஸ்லைடிங் பிளாக் கீழ் நோக்கி நகர்ந்து ரோலர் லிவர் வால்வில் பொருத்தப்பட்டுள்ள நியூமேட்டிக் லிமிட் சுவிட்சை கீழே அழுத்துகிறது. தற்போது இந்த லிமிட் சுவிட்சானது ரோலர் லிவர் வால்வில் உள்ள ஏர் ப்ரெஷரை பக்கவாட்டில் உள்ள ஏர் வென்ட் வழியாக வெளியேற்றுகிறது. தற்போது ரெண்டு விஷயங்கள் நடக்கின்றன. நம்பர் ஒன், போகியின் கீழே உள்ள பிரேக் சிலிண்டர் ஃபோர்காம் ஃப்ளெக்சிபால் கேபிள் மூலமாக வெளியே தள்ளப்படுகிறது. இதன் மூலம் பிரேக் பேட் தன் இறுக்கத்தை பிரேக் டிஸ்கிலிருந்து விடுவிக்கிறது. இதுவே ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகும். தற்போது நீங்கள் கேலிப்பரையும் பிரேக் பேடையும் ஆட்டி பார்த்தால் லகுவாக டயகனலி ஆப்போசிட்டில் டைரக்ஷனில் உள்ள ரெண்டு வீலில் பிடிக்கப்பட்டிருந்த இறுக்கம் விடுவிக்கப்பட்டு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதே சமயம் ஏர் ப்ரெஷர் ரோலர் லிவர் வால்வில் பக்கவாட்டில் உள்ள ஏர் வெண்ட் வழியாக வெளியே செல்வதால் பிரேக் இண்டிகேட்டர் சிவப்பிலிருந்து பச்சையாக நிறம் மாறுகிறது. கேஸ் 1, பிரேக் இண்டிகேட்டர் பச்சை நிறத்தில் இருந்து
பிரேக் ரிலீஸ் ஆகாமல் இருந்தால் நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் செய்ய வேண்டிய வேலைகள் என்பதை தற்போது காணலாம். பாயிண்ட் நம்பர் 1, ரோலர் லிவர் வால்வின் பிளஞ்சர் மூவ்மெண்ட் ஸ்டக் ஆகி அல்லது ஜாம் ஆகி இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். ஜாம் ஆகி இருந்தால் மண்ணெண்ணெய் கொண்டு சுத்தம் செய்தால் பிளஞ்சர் மூவ்மெண்ட் சரியாகி ஏர் ரிலீஸ் ஆகி வெளியேறிவிடும். பாயிண்ட் நம்பர் 2, ஸ்லைடிங் பிளாக்கில் உள்ள காண்டாக்ட் பிளேட் சரியாக சீட்டாகி ரோலர் லிவர் வால்வ் லிமிட் சுவிட்சை கீழே ஒழுங்காக அழுத்துகிறதா என்று கவனிக்க வேண்டும். அடிஷனல் சிஆர் டேங்கிலிருந்து ரோலர் லிமிட் வால்வுக்கு போகிற ஏர் பைப்லைன் கனெக்ஷனில் லீக் இருக்கிறதா என்பதையும் மற்றும் ரோலர் லிமிட் வால்வுக்கும் பிரேக் இண்டிகேட்டருக்கும் இடையே உள்ள ஏர் பைப் கனெக்ஷன் சரியாக உள்ளதா அல்லது ஏர் லீக் ஆகிறதா என்றும் கவனிக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 4, பிரேக் ரிலீஸ் ஆகும் போது ஹிஸ்ஸிங் சப்தம் கேட்டவுடன் ஹேண்ட் பிரேக் வீல் சுற்றுவதை நிறுத்த வேண்டும். கேஸ் நம்பர் 2, பிரேக் இண்டிகேட்டர் சிகப்பு நிறத்தில் இருக்கும்போது ஹேண்ட் பிரேக் பிடிக்காமல் இருந்தால் நாம் கவனிக்க வேண்டிய வேலைகள் என்ன என்பதை தற்போது கவனிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, பாடி டு போகி மற்றும் போகி டு பிரேக் சிலிண்டருக்கு போகிற ஃபிளெக்சிபால் கேபிள் உடைந்திருக்கிறதா அல்லது கேபிள் வளைந்துள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 2, கார்ட் ரூமில் உள்ள ஹேண்ட் பிரேக் பேனலில் உள்ளே இருக்கும் ஃபிளெக்சிபால் கேபிள் கனெக்ஷனை சரியாக உள்ளதா மற்றும் ஸ்பேசர் வாஷர் மிஸ் ஆகி உள்ளதா என்பதையும் கவனிக்க வேண்டும். ஸ்பேசர் வாஷர் மிஸ் ஆகியிருந்தால் அதை புதிதாக ஃபிட்மெண்ட் செய்ய வேண்டும். பாயிண்ட் நம்பர் 3, பிரேக் சிலிண்டர் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். கேஸ் 3, பிரேக் இண்டிகேட்டர் பச்சை நிறத்தை காட்டியும் பிரேக் ரிலீஸ் ஆகி இருந்தால் சிஸ்டம் நன்றாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். அதேபோல் பிரேக் இண்டிகேட்டர் சிவப்பு நிறத்தை காட்டியும் பிரேக் அப்ளை ஆகியிருந்தாலும் சிஸ்டம் நன்றாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். என்ரூட் பிரேக் பைண்டிங் அட்டென்ஷன். பாயிண்ட் நம்பர் 1, பிரேக் இண்டிகேட்டரை செக் பண்ணவும். பாயிண்ட் நம்பர் 2, பிரேக் இண்டிகேட்டர் சிகப்பு நிறத்தை காண்பித்தால் பிரேக் சிலிண்டர் அப்ளை ஆகி உள்ளதா என்றும் பிறகு ஹேண்ட் பிரேக் வீலை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றி பிரேக் ரிலீஸ் ஆகி பச்சை நிறத்தை இண்டிகேட்டர் காண்பிக்கிறதா என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். பாயிண்ட் நம்பர் 3, மேலே கூறிய பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் 2வில் உள்ள விஷயங்களை செய்த பிறகும் சிகப்பு நிறத்தையே பிரேக் இண்டிகேட்டர் காண்பித்தால் ரோலர் லிவர் வால் பிளஞ்சர் ஜாம் ஆகி உள்ளது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது மற்றும் பிரேக் இண்டிகேட்டருக்கு ஏர் சப்ளை போகவில்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். பாயிண்ட் நம்பர் 4, எனவே ஹேண்ட் பிரேக் பேனலை திறந்து ரோலர் லிவர் வால்வை சரி செய்ய வேண்டும். அதாவது கெரோசின் அப்ளை செய்து கிளீன் செய்தால் சரியாகிவிடும். நாம் இதுவரை ஹேண்ட் பிரேக் ட்ரபுள் ஷூட்டிங்கில் எந்த விஷயங்களெல்லாம் அட்டன் பண்ணி சரி செய்ய வேண்டும் என்பதை கவனமாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவுகள் உங்களுடைய டே டு டே ஒர்க்குக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.